பேபி என்னப்பா சாப்பிட்டுருக்க? அட லூசு, இது சத்து மாவுல, இது சத்து மாவு. இதெல்லாம் வந்து நீ ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்ணும். இது மொத்தம் 3 மாதம் உனக்கு கொடுத்துருக்காங்க, நீ ஒரே நாளில் முடிச்சிருவியாட்டிருக்கு. நல்லா இருக்குண்ணே பாவி, பால் போடுறல லூசு. இது சத்து, இது நான் வேற சாப்பிடணுமா? எல்லாம் ஒரே நாள் முடிச்சிடலாம் முடிவு பண்ணிட்டியா? அது என்னது என்னது அதில் கிழிஞ்சு போச்சு, அதுவே 650 ரூபா பில்ல போட்டான். அது என்னது? ஆமாம், பால் போடுறல லூசு. பால் போட்டோம்னா 120 ரூபா தான் வரும். அது சத்து மாவு, அது 5ஆம் மாதம் குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது. அதாவது 5ஆம் மாதம் இதாக வேறு கிழமை இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கொடுக்குறது. இல்லை இல்லை, உனக்கு பிடிக்கும், உனக்கு பிடிக்காமல் இருக்குமா? நீ எல்லாத்தையும் சாப்பிடுவேன், காசு வேணும்ல. அட பாவி, போகிற பக்க பார்த்தா இது 2-3 நாளில் முடிஞ்சிட மாட்டிருக்கேன். நீ முடிச்சிருவா? இப்படி திங்காத அவ்வளோ சொன்ன மாதிரி லைட்டாக சாப்பிடு. வேற மாத்திரம் கட்ட போடுறியா? ம், சாப்பிட்டியா மதியம்? அது கட்ட பண்ணிடுவான்னு தெரியும். முக்காய்களை சிக்கன், முக்காய்களை சிக்கன் ஒரு வேலைக்கே கட்டு முடிஞ்சது. ஏ, அது மாதம் தான் சாப்பிட முடியாதுமா? நீ ஃபுல்லாக கட்டுறாது என்னது தெரிலப்பா. நானும் யூடியூப்பில் எல்லாம் பார்க்குறேன், அதான் சாப்பிடவே மாட்டாங்க வாந்தியம் அப்படிங்கிற உனக்கு எல்லாமே உல்டாவே இருக்கு. அட பாவி, போதும் விடு, போதும் போதும், ரொம்ப திங்காதா. சொன்ன கேளு, சொன்ன கேளு. இன்னும் அவ்வளோ நல்லாவா இருக்கு, என்ன இனிச்சியா இருக்கு, இனிச்சி கிடக்கோ. மொத்தம் ஒரு சத்து போட்டு என்ன போட்டிருக்கு அதில் பாரு, என்ன நேம் போட்டிருக்கு? நினச்சேன் அது ஒரு 700 ரூபா வாங்கும்போது நினச்சேன் இது ரேட் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு. எவ்வளோ 700 பாரு, எவ்வளோ எம்ஆர்பி பாரு, 700 இருக்கு அதில், எவ்வளோ எம்ஆர்பி போட்டிருக்கு டப்பாவில்? இல்லை மொத்தமே 700 வாங்கினாங்க அதானே மாத்திரையோட. 300 நல்லா இருக்குண்ணா, காலிக்ஸ்மே இருக்கோ. அது எது ரெண்டு ஒன்று தான், இது வேறையா? ஓ, பாதாம இருக்கோ, வெண்ணிலாவா? நிலாவுக்கே வெண்ணிலா கொடுத்துட்டாங்களா? ஆனால் ஆனால் இந்த டப்பா வந்து இது மட்டும் இல்லை, அந்த டப்பா எப்படி 1 மாதம் வந்துச்சோ? அப்படியா? இது எத்தனை நாள் இல்லைப்பா? ஆட பாவி, சரி சாப்பிடு சாப்பிடு போதும். அது என்னது? அட பாலில் போட்டு குடிக்கிறியோ? அட இதை தான் பாலில் போட்டு குடிக்க சொன்னாங்களோ. ஆனால் சொல்லுமே இது கூலிங்காக குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் பேபி. ஃப்ரிட்ஜில் குடிக்கக்கூடாது, அது மாசமாக இருக்கலாம். ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டருக்கு என்ன எல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன ஃப்ரிட்ஜா சொல்ல வேண்டியதா? அவங்க கேட்டால் சொல்ல வேண்டியதா? ஃப்ரிட்ஜில் குடிக்கக்கூடாதுல, அதே டாக்டர் தான் நாளைக்கு போனால் சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜில் எதுவும் வச்சு சாப்பிடப்படாது, அதே டாக்டர் தான் சொல்கிறாங்க. பழைய உடம்பு ஃப்ரிட்ஜில் சாப்பிடாதீங்க. ம், இருக்குல்ல பேபி, ருப்பராக இருக்குது நமக்கு, அவ்வளோதான். கடையில் இருக்குல்ல. சரி, நீ நீ என்னைக்கு போனாங்க செக்கப்புக்கு? கிட்ட நெருங்கி இருக்குமே நாள். இன்றைக்கி எத்தனை? 16ஆம் தேதியா? இன்னும் 17 நாள் இருக்கோ. சரி ஓகே, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு சரியா? காசம் பச்சை தண்ணி மாதிரி குறையுது. பார்த்து இன்னும் அடுத்த செக்கப் போகாதட்ட பத்திரமா வச்சுக்கோ. 2 மாதம் கொடுத்தாங்க, 2 வாரத்தில் முடிச்சிட்டேன். ம், சரி ஓகே பாரு.